Light of wavelength 600 nanometer that falls on a pair of slits producing interference pattern on a screen in which the bright fringes are separated by 7.2 millimeter. That is 600 nanometer wavelength light. A pair of slits la vandu viludhu. அது இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை வந்து ஸ்க்ரீனில் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் வந்து என்னென்னா பிரைட் ஃபிஞ்சஸோட செப்பரேஷன் வந்து 7.2 மில்லிமீட்டர், சரி 7.2 × 10⁻³ எடுத்துக்கணும். வாட் மஸ்ட் பி தி வேவ்லென்த் ஆஃப் அனதர் லைட் விச் ப்ரொடியூசஸ் பிரைட் ஃபிஞ்சஸ் செப்பரேட் பை 8.1 மில்லிமீட்டர் தி சேம் அப்பரேட்டஸ். இதே மாதிரி 7.2 மில்லிமீட்டர் செப்பரேஷன் இருக்குது பார்த்தீங்களா பிரைட் ஃபிஞ்சஸ்க்கு, அதே மாதிரி 8.1 மில்லிமீட்டர் அளவுக்கு அந்த பிரைட் ஃபிஞ்சஸ்க்கு இடையில செப்பரேஷன் இருக்கிற அளவுக்கு அந்த காட் கைண்ட் ஆஃப் வேவ்லென்த் ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த அளவுக்கு 8.1 மில்லிமீட்டர் அளவுக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்னென்னா உங்களுக்கு கால்குலேஷன் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்னது, லாம்டா 1 கிவன், தட் இஸ் 600 நானோமீட்டர். அப்போ அதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ பிரைட் ஃபிஞ்சஸ்ங்கும் போது என்னது டிஸ் பேண்ட் வித்து, அதுதான் பேண்ட் வித்து. டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கன்சிகூட்டிவ் பிரைட் ஆர் டூ கன்சிகூட்டிவ் டார்க் அப்படிங்கிறது தான் பேண்ட் வித்து. ஸோ 600 நானோமீட்டருக்கு வந்து 7.2 மில்லிமீட்டர். இதை எப்படி எழுதிக்கலாம், 7.2 × 10⁻³ எடுத்துக்கலாம்லாம். அப்போ லாம்டா 2 எந்த வேலத்துக்கு பேண்ட் வித்து, அதாவது 8.1 மில்லிமீட்டர் கிடைக்கும் அப்படின்ற. இங்கே பேண்ட் வித்துங்கிறது வந்துடுறது அதே டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி அதாவது டூ கன்சிகூட்டிவ் பிரைட் ஃபிஞ்சஸ், அதான் இங்கே பேண்ட் வித் 2 அப்படின்னு இருக்கும். ஸோ பேண்ட் வித்துக்கு ஃபார்முலா அது பீட்டா கோல் லாம்டா டி பை டி போட்டிருக்கோமா இங்கே. ஸோ பீட்டா இஸ் டைட்டில் ஓஸ் லாம்டா. இப்போ ரிமைனிங் அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஸ்க்ரீன் அண்ட் ஸ்லிட் அரேஞ்ச்மெண்ட் டி அண்ட் டிஸ்டன்ஸ் டி ஸ்லிட்ஸ் இருக்குது ஸ்மால் டி, இதெல்லாம் வந்து என்னது காமன் ஃபார் போத் கேசஸ். அப்போ பீட்டா இஸ் டைட்டில் ஓஸ் லாம்டானா பீட்டா 2 பை பீட்டா 1ங்கிறது லாம்டா 2 பை லாம்டா 1 வருமா? இப்போ நமக்கு லாம்டா 2 தான் வேணும். இப்போ லாம்டா வச்சுருக்கோம், பீட்டா 2 பை பீட்டா 1 இன்ட்டு லாம்டா 1 கிடைக்கும். பீட்டா 2 என்னது 8.1 × நான் இங்கே சர்ச் பண்ணி 10⁻³ கேன்சல் பண்ணியிருக்கோம் இங்கே, அது எப்படின்னு போடுவோம். ஸோ 8.1 × 10⁻³ தான் அது மீட்டர் தான் அது உங்களுக்கு இங்கே வந்து இதை மீட்டரை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். 8.1 × 10⁻³ மீட்டர் மில்லிமீட்டராக வரும்போது, அதே மாதிரி இங்கே 7.2 × 10⁻³ மீட்டர் ரேசியோனால ரெண்டு கேன்சல் ஆயிரும் சேம் வேலையில் இருக்கு. மேலே இன்ட்டு லாம்டா 1 என்னது 600 நானோமீட்டர்னா 600 × 10⁻⁹ மீட்டர். ஓகேவா? தான் அந்த இருக்குது 8.1 இருக்குது. ஓகேவா? இங்கே மீட்டர் வரும். சரி, இப்போது இங்கே 8.1 × 7.2 × 600 இருக்கும்போது வேலை என்னது, இது ரெண்டையும் டிவைட் பண்ணி 600 மாட்டில் போனால் 675 வரும். ஸோ 10⁻⁹ மீட்டருங்கிறது நானோ மீட்டரா? ஸோ 675 நானோ மீட்டருங்கிறது இந்த அதுக்கான ஆன்சர். ஸோ 675 நானோ மீட்டரில் தான் உங்களுக்கு பேண்ட் வித் என்னது 8.1 மில்லிமீட்டர் அளவுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.